ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் பார்த்திங்கன்னா நகரத்துலேருந்து ரொம்ப தொலைவில் அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் கோஜி அப்படிங்கிற ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். அவரோட டீச்சிங்ஸ் வந்து பல பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி கேள்விப்பட்ட கென் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஜென் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, நானுமே உங்களுடைய போதனைகள்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து என்லைட்மெண்ட் ஆகணும், அதாவது நான் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கைக்கான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நானுமே மற்றவங்களுக்கு இந்த போதனைகளை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணத்தோடு இவர் மீட் பண்ண போகிறாரு. போயிட்டு அந்த கோஜி அப்படிங்கிற அந்த ஜென் மாஸ்டரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண உடனே அந்த ஜென் மாஸ்டருமே ஒரு ஸ்மைலோடு இவரை வந்து வரவேற்கிறாரு. வரவேற்று கூப்பிட்டு கேட்குறாரு, சொல்லுப்பா உனக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே அந்த கென் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, ஐயா நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னோடய குருவாக உங்களை நான் ஏற்றுக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச போதனைகள் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் கற்றுக்கிற விஷயங்களை மற்றவங்களுக்குமே நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன், என்னால் தயவு செஞ்சு இந்த என்லைட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னை வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கென் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டருமே, சரி வாப்பா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போகிறாரு. அவருங்க நடந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு காடு, ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. இவர் இந்த ஜென் மாஸ்டர் வந்து எந்த ஒரு வார்த்தையிலுமே அவர் வாயிலிருந்து வரலை, ரொம்ப அமைதியாக நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்டுமே கூடயே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இயற்கையோட சத்தம் வந்து அவங்க காதில் நுழையுது, அதாவது பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு, அப்படியே அந்த இலைகள்லாம் கீழே விழுற சத்தம், அப்புறம் அப்படியே காற்று வந்து அப்படியே லேசாக அப்படியே ஒரு மென்மையான ஒரு காற்று அடிக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் வந்து அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு சில மணி நேரங்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போவுமே அந்த ஜென் மாஸ்டர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக வந்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஒரு சில மணி நேரங்கள் நடந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன ஆறு வருது. அந்த ஆறு பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கிளியராக இருக்குது. அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது, மேலேருந்து பார்த்தாவே அடியில் என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் போல் அந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. அந்த ஆற்று பக்கத்தில் இந்த ஜென் துறை போயிட்டு உட்காராரு. உட்காந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுமே அங்கேயே உட்கார சொல்கிறாரு. உட்காந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. இவர் ரொம்ப அமைதியாக அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் புரியலை, என்னப்பா ரொம்ப நேரமாக நானும் இவர் கூட வந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் இவர் வந்து எதுவுமே எனக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, ரொம்ப அமைதியாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாமளும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா பொழுது சாய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது சூரியன் வந்து அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போவுமே அந்த ஜென் மாஸ்டர் வந்து எதுவுமே சொல்லலை. சரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பொறுமையை இழந்துடுறாரு. இழந்துட்டு அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, ஐயா நான் வந்து உங்ககிட்ட நான் ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே எனக்கு சொல்லித்தரலையே, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, ரொம்ப அமைதியாக என்னை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க, எனக்கு ஏதாவது நீங்கள் சொன்னால் தானே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியும், தயவு செஞ்சு ஏதாவது சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட கேட்குறாரு. உடனே ஜென் மாஸ்டர் வந்து இவரை பார்க்குறாரு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சரிப்பா இப்போ நீ சொல், காலையிலேருந்து நாம் இந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து இந்த பயணத்தை பற்றி நீ சொல், இந்த பயணத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்ட அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, ஐயா நான் இப்போ நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பல பறவைகளோட சத்தத்தெல்லாம் கேட்டேன், அப்புறம் ரொம்ப அருமையாக அந்த நேச்சரோட அந்த இலைகள்லாம் விழுகிற சத்தம், அப்புறம் காற்று அடிக்கும்போது அந்த சத்தம், இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டேன், அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம வந்தோம்ல இந்த ஆறு பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது, மேலேருந்து பார்த்தாவே உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக தெரியுது, அவ்வளோ கிளியராக இருக்குது இந்த ஆறு, இந்த இயற்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஐயா, இந்த இயற்கையிலேருந்து பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் துறையை சொல்கிறாரு, இதுதான்ப்பா அதாவது பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறதெல்லாம் வந்து சும்மா மேலோட்டமான விஷயங்கள் தான், ஆனால் அந்த நேச்சர் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த இயற்கைக்கிட்டேருந்து நீ கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, இதை கற்றுக்கணும்னா முதல்ல நீ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும், அமைதினா என்னென்னா மனதளவில் நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும், மனசுக்குள்ளே நீ ரொம்ப பல குழப்பங்கள்லாம் வச்சுக்கிட்டு மனசு ரொம்ப சத்தமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த இயற்கை வந்து என்ன பேசுது அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியாமலே போயிடும், அந்த சமயங்களில் நான் என்ன சொன்னாலும் சரி எந்த ஒரு விஷயம் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி
அது வந்து உங்கள் காதுக்குள்ளே ஒரு வார்த்தைகளாக தான் போகுமே தவிர உன் மனசுக்குள்ளே ஆழமாக அதை போய் சேரவே சேராது. அதனால் அந்த இயற்கையை வந்து நீ முதல்ல ரசிக்க கற்றுக்க. இயற்கையிலேருந்து பல டீச்சிங்ஸ் இருக்குது, அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் நீ உள்வாங்க கற்றுக்க. இதெல்லாம் பண்ணணும்னா நீ முதல்ல அமைதி அடையணும். இந்த அமைதி அடைஞ்சுன்னா மற்றபடி மற்ற எல்லா டீச்சிங்ஸுமே உனக்கு நேச்சர்கிட்டருந்தே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுது, முதல்ல நம்ம வந்து மனசை அமைதிப்படுத்தணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். அப்படி ஒருநிலைப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஃபர்தராக வேறு ஏதாவது டீச்சிங்ஸ் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சொல்கிறது இருந்தாலும் சரி நம்ம கேட்டுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் வந்து இந்த கோச்சி அப்படிங்கிற இந்த ஜென் துறவிக்கிட்ட அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கார். அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கற்றுக்கிட்ட இந்த பவர் ஆஃப் காம் மைண்டு, நம்ம மனசை வந்து அமைதியாக இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சக்தி பிறக்கும். அந்த சக்தியை பற்றி மற்றவங்ககிட்டையுமே சொல்கிறாரு. அப்படியே அந்த போதனைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வழியாக இன்னொருத்தர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளுக்கு அந்த போதனைகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த அமைதிக்கான சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில், கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள். அந்த தவறான முடிவுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முடிவு எடுக்கிற அந்த சமயத்தில் உங்கள் மனசில் பல குழப்பங்கள் இருந்திருக்கும், உங்கள் மனசு வந்து அமைதியான ஒரு நிலையிலே இருந்திருக்காது. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க, உங்கள் மனசை முதல்ல அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாகவே அமையும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.